श्रीमान् वेंकटनाथार्य कवितात्रिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नमोक्तिमधीमहि यदुक्तयत्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीवैकुंठ स्तवत्तल इन्ने दिनत्तल 13வது श्लोकत्तिनुडैय अर्थत्तै पार्क्क इरुक्किன்றோம்। चित्रं विधिर्विलसितं त्विदमाविरस्ति दुष्टात्मनामयमहो किल दुर्विपाकः। यत्केचिदत्र भवतीं श्रुतिमाश्रयन्तोऽपि अर्थे कुदृष्टि विनिविष्टधियो विनष्टाः। இந்த பெருமாளுடைய லீலை இருந்துருக்க அது இப்படி எப்படின்னு சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப அப்பப்போ நமக்கு ஆச்சரியமாக இருந்துருக்கு, ஒரு வினோதமாக இருந்துருக்கு, என்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கு. இதுக்கு முன்ன 12வது ஸ்லோகத்துல ஆழ்வான் சாதித்த பாக்கியம் பண்ணிருக்கிறவாதான் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு வேதத்துல சொல்லிருக்கிற பிரகாரம் எம்பெருமானை அறிந்து தத்துவஹித புருஷார்த்தங்களை அறிந்து அவர்களும் மோட்சத்தை அடைவார்கள் என்ன சொன்னார். அதுக்கு ஒரு தனியா தத்ரத்ரயீம் சுக்ருதினஹ க்ருதினஹ அதிஜக்முஹு பாஹ்யேஷு பாஹ்ய சரிதைஹி இதரைர் நிபேதே इतरैहि बाह्यचरितैहि बाह्येषु निपेतेर्नु சொன்னார். சாஸ்திரங்களை அனுவர்த்திக்காமல் இதை தாண்டிட்டு நடந்துருக்கிற துஷ்ட சரித்திரர்களான் மீதி பேரெல்லாம் ஜெயின பௌத்தெல்லாம் பாஹ்யாகமங்கள்ல அதில் விழுந்து நாசத்தை அடைகிறார்கள். இதுதான் சொல்லணும். இது என்னன்னா சுக்ருதினஹா கிருதினஹா த்ரயீம் அதிஜக்முஹும் புண்ணியம் பண்ணவாதான் இதை அடைகிறார்கள். அதாவது வேதத்தையே பிரமாணமாக அறிந்து கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள்னு சொல்லி சொன்னார். இதுல என்ன புண்ணியம் வேண்டியிருக்கு, பாப்பம் வேண்டியிருக்கு? வேதம் அபௌருஷயம், ஒருவரால் இயற்றப்படாதது, அனாதியாக இருந்துருக்கு. அதை பிரமாணமா ஏற்றுக்கிறதுல என்ன, அதுல என்ன போய் ஒரு தடங்கள் இருக்க போறது, அதுல என்ன சிரமம் இருக்க போறதுன்னு நாம எல்லாரும் நினைக்கலாம். ஆனா அதுலதான் சிரமமே இருந்துருக்கு. ஏன்னா வேதம் ஏதோ ஒரு சாரார்கள் மாத்திரமே பகவத் அனுபவத்தை பண்ணுவதற்காக ஏற்பட்டதுன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை சில பேர் கல்பிக்கிறார். இந்த கல்பிக்கிறதுக்கெல்லாம் காரணம் அவளுடைய புத்தி சாமர்த்தியம்தான். அந்த புத்தி சாமர்த்தியத்தினால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த வேதத்தை பார்க்கிறார், அவளுடைய கண்ணோட்டத்தால பார்க்கிறார். இதுல நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்கிறவா இது வேதம் பிரமாணம் ஈஸ்வரனால கூட அது சொல்லப்பட்டது அல்ல, ஈஸ்வரனே கூட தஸ்ய ஸ்மிருத்வா ஸ்மிருத்வான்னு ஏற்கனவே இருக்கிற பிரகாரத்தை அதை நினைச்சு நினைச்சுதான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றதே தவிர புதுசா வேதத்தை அவர் உபதேசம் பண்ணலன்றத ஒரு பாக்கியவான் சுகத்திகளாக இருந்திருக்கிறவா அதை புரிந்து வேதத்தினுடைய பிரபாவத்தை கொண்டாடுகிறார்கள். அது தெரிஞ்சுக்காதவா எத்தனையோ பேர் இருந்துருக்கா. அதுதான் அதிகமான மனுஷர். அவள்லாம் என்ன பண்ணிடுறா, அந்த வேதத்தை தெரிஞ்சுக்கணுன்ற பாக்கியம், அந்த வேதத்தினுடைய உண்மை பொருளை அறியணுன்ற ஒரு எண்ணம் இல்லாததுனாலையும் வேதத்தினுடைய மகாத்மியத்தை உணராதவர்களாகவும் இருந்துருக்கா. அவள்லாம் அவ அந்த மாதிரி உணராததற்கு காரணம் அவளுடைய பாபம்தான். பெருமாள் வாசல்ல ஏழ்ற அத்தியுதமாக ரெண்டு குடம் போட்டு தேவ பெருமாள் ஆச்சரியமா சேவை சாய்கிறார். நமக்கு எங்கெங்கோ இருக்கிறவாள்லாம் ஓடி ஓடி தேச விதேசத்துலேருந்து இருக்கிறவாள்லாம் வந்து இந்த வைசாக உற்சவத்துல எல்லா உற்சவத்தையும் சேவிக்கணும், எல்லா சமயத்திலையும் சேவிக்கணும்னு ஓடி ஓடி வர, இங்கேயே இருக்கிறவா 10 நாள் லீவ் போட்டு வேற ஊருக்கு போயிடுறா. அந்த சமயத்துல இவாளை என்ன சொல்லி சொல்றது, இதுதான் இப்பதான் சம்மர் வெக்கேஷன் வந்துருக்கு, நான் எங்கேயோ இதுக்கு கொழுமணானிக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னுட்டு போற. இப்போ இது யாருடைய தோஷம்? இங்கே இருக்கிறவா பெருமாளை அனுபவிக்காத போறதோ, எங்கோ இருக்கிறவா இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக வரதோ, இது ரெண்டும் யாருடைய ஒரு குணத்தினால தோஷத்தினால ஏற்படுறதுன்னா அவளுடைய சுகிருத்தினாலையும் துஷ்கிருத்தினாலையும் பாபத்தினாலையும் ஏற்படுறது தான். இங்கே இருக்கிறவன் அந்த பெருமாள் 10 நாள் உற்சவத்தை சேவிக்காத வெளியூர் போறான்னா அவன் பண்ண பாபம் அவனை கிட்ட வர விட்டாத பண்ணிடுறது, வாசல்ல போற பெருமாளை கூட சேவிக்க விட்டாத பண்றது. எங்கேயோ இருந்துருக்கிறவன் இங்க வந்து பெருமாளை சேவிக்கிறான்னு சொன்னாக்க அவ பண்ண சுகிருத்தம் அந்த பெருமாள் சேவை அவளுக்கு ஏற்படுது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல வேதத்தை பிரமாணமாக ஒருத்தர் ஒத்துக்கணும்னு சொன்னாக்க அதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும்னு போன ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். இப்போ இதுக்கு மேல வேதத்தை பிரமாணமா ஒத்துட்டா மாத்திரம் எல்லாரும் சுகிருதிகளாக ஆயிடுவாளா என்பது அடுத்த கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்ல போறேன். இப்போ சித்திரம் விதேர் விலசிதம் ஸ்விர மகாவீரஸ்தி துஷ்டாத்மனம் அயமஹோ கில துர்விபாகஹ. யத்கேசிதத்ர பவதீம் ஸ்ருதிமாஸ்ரயந்தோபி அர்த்தே குதிருஷ்டி விநிவிஷ்டதியா வினட்டாஹ. சித்ரம் விதேஹே விலசிதம். அந்த பெருமாளுடைய லீலைன்றது ஆச்சரியமானதாக இருந்துருக்கு. யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யாராலையும் இப்படிதான் இருக்கும் இந்த லீலைன்றது யாராலையும் சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. என்னடா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு, விசித்திரமா என்ன தோன்றதுன்னு கேட்டோம்னா அப்ப சொல்ற துஷ்டாத்மனாம் அயம் துர்விபாகஹ கில. சில பேர் என்ன பண்றா, வேதத்தை பிரமாணமா ஒத்துண்டுறா, அதுல ஒன்றும் சந்தேகமே படுறதில்லை. இதந்து விதேகே விலசிதம் சித்திரம்னு சொல்லி சொல்ற. இப்ப ஸ்ரீவைஷ்ணவர்களாக இல்லாதவர்கள்லாம் கூட வேதத்தை பிரமாணமாக அங்கீகரிக்கிறார். அப்போ தத்ரத்ரயீம் சுகிருதினஹா கிருதினஹா அதிஜக்முஹுன்னு மின் ஸ்லோகத்துல சொன்னார, அவளும் சுகிருதிகள் தானே, புண்ணியம் பண்ணினவாள் தானே, அவளும் அந்த வேதத்தை ஒத்துக்கிறதுனால இந்த ஏற்கனவே சொன்ன முன் ஸ்லோகத்துல சொன்ன பிரகாரம் பாக்கியம் பண்ணினவர்களாக அவ ஆயிடுவாளா? வேதத்துக்கு அபார்த்தத்தை வேதத்தை பிரமாணமாக ஒத்துண்டு அதுக்கு அபார்த்தத்தை வேற வேற பொருளை கல்பிக்கிறவாளாக இருந்திருந்தான்னாக்க அவ விஷயத்துல என்ன சொல்றது? அதுதான் இப்ப சொல்லி சொல்ற. இதந்து விதேகே விலசிதம் சித்திரம் ஆவிரத்தி. வேதத்தை ஒத்துக்க பண்ணிட்டு பிரமாணமாக ஒத்துக்க பண்ணிட்டு அவ அர்த்தம் சொல்லச்சே விபரீத விபரீத அர்த்தத்தை சொல்றவாளாக இருந்திருக்கா. இதுதான் பெருமாளுடைய ஒரு விளையாட்டு. இது ஆச்சரியமான ஒரு விளையாட்டுன்னு சொல்லி சொல்ற. இது ஜன்மாந்தரத்துல பண்ணின ஒரு பாபம். அவளை வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்க வச்சுட்டு வேதத்துல சொல்லப்பட்ட பொருளை அதை அப்படியே ஏத்துக்க முடியாமல் அந்த அந்த அர்த்தத்தை, உண்மையான அர்த்தத்தை ஏத்துக்க விட்டாத பண்றது. இது பெருமாளுடைய ஒரு விளையாட்டுன்னு சொல்லி சொல்ற. பாகதேய ரஹிதேஷு நோதிஷேதுன்ற ஏஷயீஷைதி நிர்ணயந்திரியே பாகதேய ரஹிதேஷு நோதிஷேது அஸ்திதாமனி ந நிர்ணயேதகோ தேவராஜ பயம் ஈஸ்வர ஸ்திதின்னு இதே ஆழ்வானே வரதராஜஸ்தவத்துல சாதிக்கிறார். பெருமாள் யாருன்னு, ஈஸ்வரன் யாருன்னு நிர்ணயம் பண்றது எதை கொண்டு நிர்ணயம் பண்ண முடியும்? வேதத்தை கொண்டுதான் நிர்ணயம் பண்ணணும். என்ன அதீந்திரியமான அர்த்தங்கள், நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல வரைச்சு நாம் எல்லாரும் பிரமாணமாக கருதுவது வேதம் தான். வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஒத்துக்கிறோம். அப்போ அந்த வேதத்திலேயே எங்கேயோ எத்தனையோ குழப்பம் ஏற்படுற மாதிரி, ஒரு இடத்துல பிரம்மாதா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கோம் பிரம்மாதான்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்ற மாதிரி தோன்றுறது, ஒரு இடத்துல பார்த்தா ஈஸ்வரன் தான் சிவையேவ கேவலம்னு சொல்ற மாதிரி இருக்கு, இன்னொரு இடத்துல பார்த்தா பெருமாள் தான் விஷ்ணு தான்னு தோன்றது. இப்போ இந்த எல்லா வாக்கியங்களையும் பராமர்சம் பண்ணி எந்தெந்த வாக்கியங்களுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் சாமஞ்சத்தியம் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்துறதுக்கு யாருக்கு சாமர்த்தியோ அவனால தான் வேதத்துல என்ன சொல்லிருக்குன்றத உண்மை பொருளை அறிய முடியும். மீதி பேரால அது அறிய முடியாது. அதான் ஆழ்வான் சாதிக்கிற வேதாத்தியனம் பண்ணிட்டு மாத்திரத்தினாலேயே பரதத்துவ நிர்ணயம் அவனால பண்ண முடியாது. அதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏஷ ஈஷைதி நிர்ணயந்திரையே பாகதேய ரஹிதேஷு நோதிஷேதுன்னு சுகிருதம் பண்ணாதவாளுக்கு, புண்ணியம் பண்ணாதவாளுக்கு வேதம் கூட காண்பிக்காது. அதான் இங்க சொல்லி சொல்ற. ஏதோ ஒரு அம்சத்துல சுகிருதம் பண்ணிருக்கான், வேதாத்தியனம் பண்ணிருக்கான், வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கிறான் என்ன சொன்னமான வாஸ்தவம் தான். ஆனா என்ன பிரயோஜனம்? அந்த வேதத்துல சொல்லிருக்கிற வாக்கியங்களுடைய உண்மை பொருளை ஏத்துக்காத போயிட்டாருனாக்கா பிரயோஜனம் இல்லையேன்னு அர்த்தம் இருக்கு. இப்போ துஷ்டாத்மனோ மயமயோ கிள துர்விபாக அப்படின்னு இந்த கெட்ட சுபாவமாக இருந்திருக்கிறவா சில பேர் வேதத்தினுடைய அக்ஷரராசி கிரகணத்தை மாத்திரம் ஏத்துக்கிறா, அதுல மாத்திரம் பிராமணியம் ஒத்துக்கிறா. ஆனா வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லச்சே அத விபரீதமாக அவ சொல்ற. பிபேத் அல்பஸ்ருதார் வேதஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதமே பயப்படுறதா, ஐயோ இவெல்லாம் என்ன பிரமாணமா ஒத்துக்கிறா, ஆனா அல்பஸ்ருதாத்தை இவா முழுமையாக வாசிச்சவா இல்லை, இவா ஏதோ இந்த மூலையில அந்த மூலையில கொஞ்சம் கொஞ்சம் பெரட்டினவா, இவா புத்தகத்தை பெரட்டினவா, அவ்வளவுதான். இவாள்லாம் உண்மை பொருள் இல்லாத விபரீதார்த்தத்தை சொல்ல போறாளே என்று வேதமே பயப்படுறதும். அப்படி இருக்கிறவா சில பேர் இருக்கா. அவள்லாம் வேதத்தை ஒத்துண்டதுனால என்ன பிரயோஜனம் வரப்போறது? ஒண்ணும் இல்ல. அவ யாருன்னு பேர் சொல்றதுக்கு கூட அவர் இஷ்டப்படலையா. இப்ப யாரு யாதவ பிரகாசர் சொல்றதா, அல்லது இவர பாஸ்கர் சொல்றாரா, சங்கர சொல்றாரா, யார சொல்றாருன்னா யார் பேரையும் சொல்றதுக்கு அவர் இஷ்டப்படலையா. எற்கேஜித்துன்னு கவனம் ஒத்தண்டா அப்படின்னு சொல்லி நாம நிர்தேசம் பண்றதுக்கு கூட தகுதி இல்லாதவன் வேதத்தை ஒத்துண்டு அதுக்கு விபரீத அர்த்தம் சொல்றான்னா, இவனை காட்டிலும் வேதத்தையே பிரமாணமாக ஒத்துக்காத தூர போறவன் இருக்கானே அவனே தேவலை போல இருக்கேன்னு ஒரு எண்ணம் இது கேசித்துன்னு சொல்லி சொல்றாரு. இவாள்லாம் பிரசன்ன பௌத்தாள்னு சொல்லப்படுகின்றார். பிரசன்ன பௌத்தாள்னா, பௌத்தாள்னாக்க நேரிடையாகவே ना वेदम प्रमाणमा वेदर ईश्वरन वेद तत्व ना अंगीक नान एल शून्यमये यत्र भवतीं श्रुतिम् आश्रयन्तोऽपि अर्थे कुदृष्टि विनिविष्ट धियः विनष्टाः अत्र भवतीं श्रुतिम् आश्रयन्तोऽपि அந்த சுடர்மிகு சிறுதியாக இருந்திருக்கிற வேதத்தை அங்கீகரிக்கிறவாள் கூட ஆஸ்ரயந்தோபி அர்த்தே குதிருஷ்டி வினிவிஷ்ட தியஹ அர்த்தம் சொல்லச்சே குதிருஷ்டி வினிவிஷ்ட தியஹான்னு அந்த விபரீதார்த்தத்தை அவ சொல்லி சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்ற பதார்த்தங்கள் பதத்துக்கு அர்த்தம் வாக்கியத்துக்கு அர்த்தம் இப்படிலாம் சொல்றது ஒரு திருஷ்டாந்தம் சொல்றமே கப்யாசம் புண்டரீகாட்சம்னு சொல்லி சொல்றது ஆ பெருமாள் எப்படி எழுந்துட்டு இருக்கேன்னா ஹிரண்ய கேசஹா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஆ பிரணகாதே சர்வ ஏவ ஹிரண்யஹா तस्य यथा पुंडरीकम् एवं अक्षिणी तस्य कप्यासं पुंडरीकम् एवमेव अक्षिणी இப்படின்னு அந்த ஸ்ருதி சொல்றது பெருமாள் சொர்ணச்சாயாக ஆப்ரணகா சர்வ ஏவ சுவர்ணஹான்னு திருமேனி எல்லாவற்றிலையும் ஸ்வர்ணமாக அவர் இருந்திருக்கார் சொர்ணரூபமாக எழுந்திருக்கார்னு சொல்லி சொல்லியிருக்கார் இப்படி இருந்திருக்கிற அந்த எம்பெருமான்னு சொல்லச்சே அவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னா தசையதா கப்யாசம்னு சொல்லிருக்கு கப்யாசம் புண்டரீகம் கப்யாசம் புண்டரீகம்னாக்க அதுல பல அர்த்தங்கள் 6 அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன கப்யாசம்ன்றதுக்கு அந்த கஹா கம் பிபதீதி கபிஹி கபௌ ஆசம் அதாவது ஜலம் நிறைய ஜலம் இருக்கு அந்த நிறைய அதாவது சாதாரண ஒரு குளத்துல தண்ணியே இல்லாத வறண்ட பிரதேசத்துல பூத்த புஷ்பம் இல்ல தாமரை புஷ்பம் இல்ல இந்த தாமரை புஷ்பம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னாக்க அந்த ஜலம் குளம் முறைக்கு நல்ல முழுசா நிறைய ஜலத்தோட இருந்துருக்கு அந்த ஜலத்தை மொத்தம் குடிச்சு அந்த தண்டெல்லாம் நல்ல பொட்டியோட இருந்துருக்கு அப்படிப்பட்ட தண்டுல அமர்ந்திருக்கிறதாக இருக்கிறது அந்த தண்டோட அந்த புஷ்பம் இருக்கு தாமரை புஷ்பம் அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவராக பெருமாள் இருக்கு இது ஒண்ணு இன்னொரு அர்த்தம் சொல்றது கம் பிபதீதி கபிஹி இந்த ஜலத்தை குடிக்கிறதா இருக்கிற சூரியனாலே மலர்விக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம் தாமரை புஷ்பம் சூரியனால தானே மலர்றது அப்ப ஜலத்துல இருந்துட்டு மலர்றதாக இருந்துருக்கு அதே மாதிரி கம் சாதாரணமான இடத்துல இல்லை இது அதாவது வறண்டு போன நிலையில இல்லாத நிறைய ஜலத்தோட இருந்திருக்கிற ஒரு இடத்துல உண்டானதான புஷ்பம் என்று ஒரு அர்த்தம் இப்படி பல அர்த்தங்கள் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன இத பாஷிகர் சொல்லச்சே கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தனாமலாய தேக்ஷணா என்பதாக சொல்றார் பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருந்துருக்குன்னா கம்பீராம்ப சமுத்பூத சின்ன குட்டையெல்லாம் இல்ல ஆழமாக இருந்துருக்கிற ஒரு பெரிய நீர்நிலையில சுமிருஷ்ட நாள இந்த ஜலத்தெல்லாம் நன்னா குடிச்சு நன்னா பருமனாக இருந்துருக்கிற ஒரு நாளத்து மேல இருந்துருக்கிற ஒரு தண்டுல இருந்துருக்கிறது ரவிகர விகசித சூரியனாலே பிரகாச சூரியனாலே அலர்ந்து இருக்கிறதாக இருந்துருக்கிற தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவர் எம்பெருமான் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்படி சொல்லிருக்கிறதுனால நாம இதுதான் ஸ்ருதியினுடைய அர்த்தம் இந்த அர்த்தத்தை பாக்கியம் பண்ணினவா கப்யாசம் புண்டரீகம்ன்றதுக்கு இந்த அர்த்தத்தை சொல்வா. அவளுக்கு தான் இந்த அர்த்தம் தோணும். இந்த துஷ்பிரகிருதிகளாக இருக்கிறவா பாபம் பண்ணினவாளுக்கு இந்த கபின்ற சப்தத்துக்கு குரங்குன்னு ஒரு அர்த்தமும் ஆசம்ன்றதுக்கு பிருஷபாகம்னு ஒரு அர்த்தம் வச்சுண்டு அந்த மாதிரி செவந்து இருந்திருக்குன்னு அதை சொல்றதுக்கே அசோபனம். நமக்கு நாக்கு கூசுறது. எப்படி அர்த்தத்தை யாரோ பிரகாசம் மாதிரி இருக்கிறவாள்லாம் சொல்றான். இப்போ ஒரே வேத வாக்கியம் தான், வேத சப்தம் தான், கப்பியாசம்ன்ற சப்தம் இதே ஒரே உபனிஷத்துல சொல்லியிருக்கிறது தான். அதை உபனிஷத்தை பிரமாணமா அவளும் ஒத்துக்கிறா, நாமளும் ஒத்துக்கிறோம், எல்லாரும் ஒத்துண்டாங்களும் கூட அந்த இடத்துல நாம பண்ணிருக்கிறது என்னன்னா, அதாவது பாக்கியம் பண்ணவாளால தான் உண்மையான அர்த்தத்தை உணர முடியறது. பாக்கியம் பண்ணாதவா பாபம் பண்ணினவா விபரீத அர்த்தத்தை தான் சொல்ற. ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்கிறோம், சாமி அவசியம் ஏழணும்னு சொல்லணும், இல்லை சாமி ஏழிருக்கோ இல்லையோ இங்க அப்படின்னா, இப்ப இருக்கிறோம் இல்லையோன்னாக்கா அதுக்கு ரெண்டு அர்த்தம். இங்கேயே உட்காண்டுறியான்னு அர்த்தமா, இல்லை இங்க இருந்து எல்லா நாளும் இருந்து அனுகிரகம் பண்றியான்னு ரெண்டு அர்த்தம் வரப்போகுது. துஷ்பிரகிருதிகளுக்கு விபரீத அர்த்தம் தோணும், சத்பிரகிருதிகளுக்கு நல்ல அர்த்தம், நல்ல எண்ணத்தோட சொன்ன அர்த்தம்ன்றது தோண போகுது. எப்படி சாஸ்திரத்தில் சாஸ்திரார்த்தங்களை அறிந்து கொள்வதற்கு கூட புண்ணிய பாபம் தேவைப்படுறது. புண்ணியம் பண்ணியிருந்தாதான் வேத வாக்கியங்களுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ற. பரம புருஷ வரணீயதா ஹேதுகுண விசேஷ ரஹிதானாம் அநாதி பாப வாசனா தூஷிதா சேஷ சேமுஷீகாணாம். அநாதி பாப வாசனா தூஷித அசேஷ சேமுஷீகாணாம். ரொம்ப நாளா பாப வாசனைகள், பாப்பம் இன்னைக்கு நேத்தி வந்த பாப்பம் இல்லை, அந்த பாப்பத்தினாலே கலக்கம் அடைந்திருக்கிற எண்ணங்களை உடையவர்கள் இருக்காளே அவளுக்கு பெருமாளை தெரிஞ்சுக்கவே முடியாது. யதாவசிதமான வேதாத்தியனம் பண்ணா கூட அவ குதிருஷ்டிகளாக இருந்துருக்கா. குதிருஷ்டி அபிநிவிஷ்ட தியான்னு சொல்ற. இங்க அபினிவேசம், அபினிவேசம்னா என்னன்னா, சில சமயங்கள்ல சில பேர் ஒரு பிடிவாதம் வந்துடும். அந்த பிடிவாதம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அந்த புத்தியை மாற்றவே முடியாது. இப்போ ஒரு சில சமயங்கள்ல சில சில எண்ணங்கள், நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்னிடத்துல ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கை வந்தவா நான் பொய் சொன்னா கூட நான் பொய் சொன்னேன்றத அவ ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி சில பேருக்கு சில பசங்களிடத்துல ஒரு அபிமானம் வந்துடும். அந்த அபிமானம் வந்ததுன்னாக்கா அந்த பசங்க தப்பே பண்ணுதுன்னா கூட அதை தப்புன்னு ஏத்துக்க மாட்டான். இப்படிலாம் ஒரு பிடிவாதத்தினால உண்மையான அர்த்தங்களை கூட அவ ஏத்துக்காத போயிடுவா. அந்த மாதிரி குதிருஷ்டிகள் நம்மளுடைய பாப விசேஷத்தினால ஏற்பட்ட ஒரு கோணலான ஒரு பார்வையினால அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, குதிருஷ்டி வினிவிஷ்ட தியா வினட்டாக ஆகோன்னு அவள்லாம் அழிஞ்சு போயிடுறா. அவள்லாம் நட்டத்தை, அதாவது இந்த ஜன்மா பிறவி எடுத்த பலத்தை அவர்கள்லாம் அடையறதில்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அரிதரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு சொல்லிருக்கு. மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப துர்லபம். அப்படி மனுஷ ஜென்மம் கிடைச்சும் நாம கணக்கு ஒரு கால், அதாவது வைஷ்ணவனாக பிறக்கிறது இன்னும் ரொம்ப துர்லபம். அதுலயும் அத்தியனம் பண்றதுக்கு தகுதி படைத்தவனாக வருதுன்றது ரொம்ப ரொம்ப துர்லபம். அப்படி யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிருஷ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. நாம அத்தியனம் பண்றோம், வேதத்தையும் பிரமாணமாக ஏத்துண்டு நாம நம்மளுடைய நடைமுறையை பின்பற்றுகின்றோம். அப்படி இருக்கச்சே வேதத்துக்கு ஒரு விபரீத அர்த்தத்தை சொல்லி ஒரு வீண் வலையில போய் நம்ம ஒரு புதகுழியில விழற மாதிரி விழுந்தமானாக்க ஐயோன்னு சொல்லி அவ விஷயத்துல ஆழ்வான் சோகிக்கிறார் என்பதுதான் இந்த இடத்துல ஆழ்வான் சொல்ற விஷயம், நமக்கு தெரிவிக்கிற விஷயம். இது இது கப்பியாச ஸ்ருதியில ஒரு ஸ்ருதியில நான் சொன்னேன் இங்க சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லிருக்கு எல்லாமே பிரம்மம்னு தான் பிரம்மம் ஒன்னு தான் இருக்குன்னு சொன்னா வாஸ்தவம் நானும் தான் ஒத்துக்கிறேன் பிரம்மம் தான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறேன் அந்த பிரம்மம் ஒன்னு தான் சேத்தனா சேத்தனங்கள்லாம் அது உயிர் உடல் மிசை உயிர் என கறந்து எங்கும் பரந்துடன் எல்லா இடத்துலையும் இருப்பவனாக இருப்பவன் ஈஸ்வரன் தான்னு சொல்லி சொல்றோம் அவனுக்கு சரீரமாக சேத்தனா சேத்தனங்கள்லாம் திகழ்கின்றன ஒன்னுன்னு சொல்லச்சு நானும் அந்த அத்வைத்தத்தை ஒத்துக்கிறேன் நான் சர்வம் கல்விதம் பிரம்மான்னு ஒத்துக்கிறது நானும் ஒத்துக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மின்றதையும் நான் ஒத்துக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மின்னு நானே பிரம்மமாயிட்டேன்னு அர்த்தமான நானும் பிரம்மத்துக்கு சரீரமாக திகழ்கின்றேன் பிரம்மா பிரம்மந்தான் எனக்கும் அந்தராத்மாவாக இருந்துருக்கு இந்த ஜீவனுக்கும் அந்தராத்மா இந்த சரீரத்துக்கு ஆத்மாவாக ஜீவன் இருக்க மாதிரி இந்த சரீரம் ஜீவன் எல்லாமே பரமாத்மாவுக்கு சரீரமாக திகழ்கின்றன அவை எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாக ஈஸ்வரன் இருந்துருக்கான்னு நானும் தான் ஒத்துக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மின்னு ஒத்துக்கிறேன்றோம் ஆனா அப்படி இல்லாத இப்படி விபரீதமா சில பேர் சொல்றா சமஸ்த கல்யாண குணத்தோட எழுந்துள்ளிருக்கிற எபெருமானை பார்த்து இவெல்லாம் நிர்குணம்னு சொல்லி சொல்றா எந்த குணமும் இல்லாதவராக இருந்துருக்கார் அப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றதெல்லாம் அந்த சத்தியத்துவ வியாவிருத்தியை தான் சொல்றதே தவிர அதாவது அசத்தியா வியாவிருத்தி பொய்யில்லைன்றது சொல்றது அப்படின்னுலாம் ஒவ்வொருத்தருக்கு தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினால வேற வேற விதமான அர்த்த கல்பனம்லாம் அவ பண்றா அந்த மாதிரி அர்த்த கல்பனம் பண்றதுன்றது அவளுடைய பாப விசேஷத்தினால ஏற்படுறது வேற ஒண்ணுமே இல்லை அவளும் வேதத்தை தான் பிரமாணமா ஒத்துருக்கா அதுல ஒன்றும் தப்பில்லை ஆனா அப்படி பிரமாணமா கிட்டக்க வந்துட்டும் கோபுரவாசிப்படி வரைக்கும் வந்துட்டு பெருமாள் சன்னதி வரைக்கும் வந்துட்டு பெருமாள் சேவிக்காத திரும்பி போற மாதிரி தான் அவளுடைய ஒரு நிலைப்பாடு அந்த பெருமாளை தெரிஞ்சிக்காத போறது இருக்க அவளை பார்த்து இவர் கஷ்டப்படுறேன் வினட்டாக அஹோ அவள்லாம் அழிந்தவர்களாக அந்த பிறவி எடுத்தத ஜன்மத்தை வீணாக்கிட்டாளே என்பதுதான் அந்த இடத்துல சொல்ற அசன்னேவ பவத்தின்னு அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேதசேத் அசத் பிரம்மேதி வேதசேத் பிரம்மம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றவனாக இருந்தான்னாக்கா சத்ரூபமாக இல்லைன்னு ஒருத்தன் சொல்றவனா இருந்தான்னாக்கா சஹா அசன்னேவ பவத்தின்னு அவன் இருக்கிறவனாக சொல்ல முடியாது அவன் இல்லாதவனாகவே கருதப்படுகிறான் என்பதாக பிரம்மத்தை புரிஞ்சிக்காதவா பெருமாளை தெரிஞ்சிக்காதவா வேதத்துல சொல்லப்பட்ட வேத பிரதிபாத்தியனாக இருந்துருக்கிற எம்பெருமானை தெரிஞ்சிக்காதவாள்லாம் அவள்லாம் அசன்னேவ அவ இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் அவர்கள்லாம் இல்லாதவர்களாகவே கருதப்படுகின்றனர் என்பதை வேதமே சொல்லுகின்றது அந்த மாதிரி ஐயோ இப்படி வீணாகிட்டாளே என்று அவ விஷயத்துல கேதப்படுற இந்த ஸ்லோகத்தினால சித்திரம் விதேர் விலசிதம் த்வித மகாவீரஸ்தி துஷ்டாத்மனமயமஹோ கில துர்விபாகஹ யத்கேதிதத்ர பவதீம் ஸ்ருதிமாஶ்ரயந்தோபி அர்த்தே குரிஷ்டி விநிவிஷ்டதியோ வினஷ்டாஹ இப்படி குதிருஷ்டி வினிவிஷ்டதையா வினஷ்டாக என்பதாக சாதிக்கிற ஆகையால வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறது மாத்திரம் பிரமாதம் இல்லை அது ஒரு பெரிய விசேஷம் இல்லை வேதத்துக்கு அபார்த்தங்கள் சொல்லாமல் பிராமாணிகமான அர்த்தம் பெரியோர்கள் காண்பித்த அர்த்தத்தை நாம உணரணும்னாக்க அதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் பாபம் பண்ணியிருந்தால்தான் நம்மளுடைய பாபம்தான் வேதத்துக்கு விபரீதமான அர்த்தத்தை உணரும்படியாக நினைக்கும்படியாக பண்றதுன்றத நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ற ஆகையால பெரியோர்கள் காட்டின வழியில நம்ம ஆச்சாரியர்கள் காட்டின வழியில தான் வேதாந்தார்த்தங்களை நாம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை வியக்தமாக இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிறார் சித்திரம் விதேர் விலதிதம் த்விதமா விரஸ்தி துஷ்டாத்மனாமயமஹோ கில துர்விபாகம் யத்கேதிதத்ர பவதீம் ஸ்ருதிமாஶ்ரயந்தோபி அர்த்தே குதிருஷ்டி விநிவிஷ்டதியோ வினிஷ்டாஹ கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ